ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தை திருநாள் பொங்கல் அன்று நாம எல்லாருமே வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடி சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது காதுக்கு இனிமையா ஒரு நல்ல சொற்பொழிவு கேட்டால் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா அதனால திருவாரூர் ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் சார்பாக நடைபெற்ற அழகான அந்த மூன்று நாள் விழாவில் ஆன்மீகமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் ஜனவரி ஒன்றாம் தேதி அடியன் பேசிய அந்த சொற்பொழிவின் தொகுப்பு ஒரு முழு சொற்பொழிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் பொதுவாகவே ஆன்மீகம் அப்படின்னாலே நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய பயம் வந்துடும் அது புரியாது சரி நம்ம எவ்வளவுதான் எடுத்திருக்கிறோம் யார்கிட்டயாவது கொஞ்சம் கணக்கு இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தா யார்டையுமே கணக்கு இல்லை

கடவுள் இதுல இருக்கிறாரா அப்படின்னு நான் கேட்டா இப்ப நீங்க என்ன பதில் சொல்வீங்க இருக்கிறார் அப்ப இது கடவுளா நாயிர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே எல்லாரும் எழுதினாங்க நாய் மாதிரி கேவலமா நான் என் மூச்சை வீணாக்குறேன் அது ஏங்க எல்லாம் நாய நான் ஒரு ஒரு வருஷமும் என் மார்கழி வீடியோவில சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த ராத்திரி பார்டரு கட்டு வேலையை நிறுத்துங்க நிறுத்துங்க காலையில எந்திரிச்சு கோலம் போடுங்க கோலம் போடுங்க நம்ம பெண்கள்லாம் ரொம்ப புத்திசாலி ராத்திரியே கோலம் போட்டு எப்படி ராத்திரியே மேக்கப் போட்டு ராத்திரியே ட்ரெஸ் பண்ணி ராத்திரியே படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு அப்படியே ஆஃபீஸ் போகலான்ற மாதிரி இந்த வீட்டில என்ன நடக்குது அந்த வீட்டில என்ன நடக்குது இந்த அடுத்த வீட்டை எட்டி பார்க்கிற நல்ல புத்தி என்னைக்கு வந்ததோ அன்னையோட நமக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல புத்தியும் போயிடுச்சு தை அன்று வரக்கூடிய ஆன்மீகமே ஆனந்தம் என்கின்ற அந்த சொற்பொழிவினை கேட்டு அல்ல இறைவனுடைய அருளை பெற்று பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்